நம் சமுதாய சொந்தங்களுக்கும் சக தமிழ் குடியுறவுகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த தொகுதியை பத்தி பார்க்க போறோம்னா, தென்காசி தொகுதி. தொகுதியில பெரும்பாலும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் வாழும் தொகுதி. இந்த தொகுதி தனி தொகுதியா இருக்கிறதுனால அந்த சமுதாய மக்கள் தான் இங்க தொடர்ந்து போட்டியிடுறாங்க. அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே சார்பா டாக்டர் கிருஷ்ணசாமியும், டிஎம்கே சார்பா டாக்டர் ராணி ஸ்ரீகுமாரும், பிஜேபி சார்பா ஜான் பாண்டியனும், நாம் தமிழர் கட்சி சார்பா இசை மதிவாணன் அப்படிங்கிறவரும் போட்டியிடுறாங்க. அதே சமயம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை பொறுத்த வரைக்கும் டாக்டர் கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் அந்த சமுதாய மக்களுக்காக பல வருடங்களா களத்துல இருக்காங்க. ஒரே சமுதாயத்தை சேர்ந்த இரண்டு தலைவர்கள் வந்து போட்டியிடுறதுனால தொகுதியில பதட்டமான சூழ்நிலை இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணசாமியும் சரி ஜான் பாண்டியனும் சரி அப்போதிருந்தே இப்போ வரைக்கும் எதிரி மாதிரி இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் இடையில முரண்பாடுகள் நிறைய இருக்கு. இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா, ராணி ஸ்ரீகுமார் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ராணி ஸ்ரீகுமார திமுக சார்பா வேட்பாளரா நிப்பாட்டியிருக்காங்க, அதிமுக சார்பா கிருஷ்ணசாமிய நிப்பாட்டியிருக்காங்க, பிஜேபி சார்பா ஜான் பாண்டியனை நிப்பாட்டியிருக்காங்க. என்னதான் சமுதாய வாக்குகள் கிருஷ்ணசாமிக்கும் ஜான் பாண்டியனுக்கும் இருந்தாலும், அந்த சமுதாய மக்களின் வாக்குகள் சிதறும். சிதறப்ப என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா திமுக சார்பா போட்டியிடும் ராணி ஸ்ரீகுமார் வெற்றி பெற்றுவாங்க. நம்முடைய வலையொலி கருத்து கணிப்பு படி திமுகவை சேர்ந்த ராணி ஸ்ரீகுமார் தான் வெற்றி பெறுவாங்கன்னு நாங்க சொல்றோம். என்னதான் இருந்தாலுமே, நாம தேர்தல் முடிவு வர்ற வரைக்கும் அந்த மக்கள் யார வெற்றி பெற வைக்கிறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.